வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி கவர்மெண்ட் ஏசர் 4250 லேப்டாப்பில் டிஸ்பிளே மாற்ற போகிறோங்கிறது தான். முதல்ல லேப்டாப்பில் இருந்து பவர் சப்ளை அப்புறமா பேட்டரியையும் ரிமூவ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நான் லேப்டாப் டிஸ்பிளே கவரை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ரெண்டாவதாக இந்த 4 ஸ்க்ரூவு தான் கலட்டணும். 4 ஸ்க்ரூ கிடையாது, மொத்தம் 8 ஸ்க்ரூ இருக்கும். டாப்பில் 2 ஸ்க்ரூ, பாட்டமில் 6 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 6 ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் அந்த 8 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த டிஸ்பிளே யூனிட்டோட ரைட் சைடில் 2 ஸ்க்ரூவும் லெஃப்ட் சைடில் 2 ஸ்க்ரூவும் இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து அதை தனியாக எடுக்க முடியும். இப்போ லேப்டாப்பில் இருந்து எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக அந்த டிஸ்பிளே யூனிட்லேருந்து அந்த டிஸ்பிளே கேபிளை, அதாவது போர்டிலிருந்து வர்ற கேபிளை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நான் அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ள டிஸ்பிளே தான், அதனால் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் வந்து இதே மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பவர் மதர் போர்டிலேருந்து வர்ற கேபிளை டிஸ்பிளே யூனிட்ல கனெக்ட் பண்ணுறேன். எப்படி ரிமூவ் பண்ணணும் அதே மாதிரியே கனெக்ட் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் சைடில் உள்ள ஸ்க்ரூ, முன்னாடி உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி பேக் கவரை கனெக்ட் பண்ணணும். இப்போ அந்த டிஸ்பிளே யூனிட்ல இருக்கிற சைடில் இருக்கிற ஸ்க்ரூவை கனெக்ட் மறுபடியும் அந்த டிஸ்பிளே கவரை வச்சு அதில் ஸ்க்ரூ பண்ண போகிறோம்.
ஓகே, எல்லா ஸ்க்ரூவையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக அந்த டிஸ்பிளே ஃப்ரேம் எடுத்து மாட்ட போகிறோம். அவ்வளோதான், டிஸ்பிளே மாற்றியாச்சு. நன்றி நண்பர்களே.